ஐடி படித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க எல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்ஸ் என்று சென்னையில் வந்து நாம் குவியக்கூடியிருக்கு. பெரிய தொழில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இன்றைக்கு சென்னையை நோக்கி வருகிறோம். சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் யாரெல்லாம் வருகிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, இப்படி திருநெல்வேலியில் இருந்து பல இடங்களில் இருந்து வருகிறவர்கள் தான் சென்னையை நோக்கி வருகிறார்கள். ஆக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தான் தலைவர் கலைஞர்கள் எப்படி டைடல் பார்க்கை உருவாக்கினார்களோ அதே போல மினி டைடல் பார்க், நியோ டைடல் பாக்ஸ் என்கின்ற வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியிலே, வேலூரிலே, அதே போல விழுப்புரத்தில் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையிலேயே விழுப்புரத்திலே அந்த ஒரு டைடல் பார்க்கை உருவாக்குவதன் மூலமாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் வேலை வாய்ப்பினை பெறக்கூடிய வகையில் திருப்பூரிலே உருவாக்கக்கூடியது தமிழ் என்பது திராவிடம் என்பதன் மறுவிய வடிவம் என்று கால்வெல் குறிப்பிட்டார். ஆனால் அறிஞர் மு வரதராசனார் தமிழை மற்ற முருகினர் சரியாக உச்சரிக்க முடியாமல் அதை பிறழ்வாக கூறியதன் தொடர்ச்சியாகத்தான் திராவிடம் என்கின்றது ஆனது என்றார். தம் பிளஸ் இல் என்று தனக்கு இணையில்லை என்று வழங்கப்பட்ட சொல்தான் தமிழானது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அசோகர் காலத்து பாலை துன்பு பாறை சாசனங்களிலேயே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் தமிழ்நாடு என்கின்ற பகுதி அசோகனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக எப்போதும் இருந்ததில்லை, எப்போதும் தமிழ்நாடு மேலே இருந்து வந்த ஆதிக்கத்தை ஒரு காலத்திலும் ஒத்துக்கொண்டதில்லை என்பதற்கு இந்து நேற்றல்ல அசோகன் காலத்து பாறை சாசனம் காலத்திலிருந்து தமிழ் சான்றுகள் இருக்கிறது என்பதை நான் இந்த மன்றத்திற்கு நினைவூட்ட விரும்புகிறேன். பதிலுரை மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இப்போது உடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அகழ்வாய்வுகளில் கீழடியிலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முத்திரை காசு பஞ்ச்மார்க் காயின் கங்கை சம ஒளியிலே மகதப்பேரரசு நிலவிய காலத்தின் தொட்டு நம்முடைய வைகை நகர அந்த வைகை சம ஒளி நாகரிகத்துக்கும் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வாணிப தொடர்பை அது விளக்கக்கூடிய ஒரு முத்திரை காசாக அது அமைந்திருக்கிறது. இத்தகைய பாரம்பரியமிக்க தமிழகத்தில் பல்வேறு தொழில்கள் பாரம்பரியமான தொழிலாக வந்து இருக்கிறது. பொது உற்பத்தியாக இருந்தாலும், ஜவுளி தொழிலாக இருந்தாலும், தோல் பொருளாக இருந்தாலும், மிக ஒரு முக்கியமான உற்பத்தி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து விளங்கி வந்திருப்பதை நான் இந்த மாமன்றத்திற்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். அதே போல் இந்திய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் தொழில்துறையை பொறுத்தமட்டில் தமிழகத்தினுடைய பங்காக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபியில் பார்த்தீர்கள்னு சொன்னால் 9.84% தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பாக இந்திய அளவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலே தொடர்ந்து இருக்கிறது. இந்த நாட்டினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக, செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக தமிழ்நாடு இருக்கிறது. ஏற்றுமதி சதவீதத்திலே 8.9% பங்களிப்பில் தமிழகம் இன்றைக்கு மூன்றாவது இடத்திலே இருக்கிறது. அந்நிய நேரடி முதலீடு எஃப்டிஐயில் ஏறத்தாழ $34.5 பில்லியன் பெற்று முதல் 5 மாநிலங்களுக்குள் தமிழகமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இந்த துறையினுடைய சார்பாக பொறுப்பேற்றும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தலைவர் கலைஞர்கள் இருந்த அந்த காலம்தான் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு மிகப்பெரிய காலம். தமிழ்நாட்டை நோக்கி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வரக்கூடிய காலம். சென்னை மாநகரம் இந்தியாவினுடைய டெட்ராய்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு காலம் உருவாகிட்டிருந்து சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 96 உருவான அந்த காலகட்டம் என்பதை நான் பெருமையோடு சொல்வேன். அவர் இருந்தபோதுதான் உண்டாய் மோட்டார் வந்தது, ரொனால்ட் நிசான் வந்தது, சாம்சங் வந்தது, அப்பலோ டயர்ஸ் வந்தது, டெல் கம்ப்யூட்டர், செயின்ட் கோபன் என்ற பெருந்தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வந்தது. அதைத் தொடர்ந்து நம்முடைய மாண்பும் முதலமைச்சர்கள் தொழில்துறையினுடைய பொறுப்பை ஏற்றிருந்த காலம், தொழில்துறையிலே மாபெரும் வளர்ச்சியினை கண்ட காலம், அவருடைய சீரிய தலைமையின் கீழே இந்த தொழில்துறை இயங்கிய காலகட்டத்தில் தான் ஓஷிபா, மிச்சலின், ஜேகே டயர்ஸ், சையாறு எஸ்இஇசட், ஃபோர்ட் எக்ஸ்பான்ஷன் என்று பல்வேறு தொழில் திட்டங்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்தது. குறிப்பாக நான் இந்த அவைக்கு ஒன்றை தெரிவிக்க வேண்டும். தமிழகத்தினுடைய முதல்வராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் உண்டாய் மோட்டாருடைய முதல் கார் அன்றைக்கு வெளிவந்தது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் இருக்கும்போது உண்டாய் நிறுவனத்துடைய 1 கோடியாவது கார் வெளியே வந்திருக்கு என்று சொன்னால் அதை அவர்கள் அன்றைக்கு வெளியிட்டார். தமிழ்நாடு எந்த அளவிற்கு ஒரு தொழில் கட்டமைப்பை எவ்வளவு நீண்ட காலமாக அது பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இங்கே அமைந்திருக்கிறது என்பதை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு விவாதத்தில் பல்வேறு உறுப்பினர்கள், மாண்புமிகு உறுப்பினர்கள் கோவிந்தராஜன் அவர்கள், ஆர் டி சேகர் அவர்கள், அசோகன் அவர்கள், அருள் அவர்கள், கணபதி அவர்கள், திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், மாரிமுத்தவர்கள், புகழேந்தி அவர்கள், ரகுராம் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இன்றைக்கு பல கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் பேசிய கருத்துக்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய கோவிந்தராஜன் அவர்கள் பேசுகிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழில் கழிவுகள், கும்படி பூண்டியிலே இருக்கக்கூடிய அந்த சிப்கார் தொழிற்சாலையிலே தொழில் கழிவு மேலாண்மை கூட்டுறவு நிறுவனம் அது அங்கே மாசுகளை உருவாக்கி இருக்கிறது, மாசு கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள்.
அதைத் தொடர்ந்து அவர்கள் அடுத்த கட்ட ஆலை விரிவாக்கத்திற்கு செல்ல இருப்பதாகவும் அவர்கள் சொன்னார்கள். அதில் அதிக அளவில் நிலம் தேவைப்படுவதால் இரண்டாம் கட்டமாக 12/9/2017 அன்று 25.49 ஏக்கர் நிலம் மேற்படி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த நிறுவனம் அதை உபயோகப்படுத்தாத காரணத்தால் இந்த நிலத்தை திரும்ப பெற சிப்பாட் நிறுவனத்தினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 9/2/2001 அன்று அந்த நில ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திரு வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது மெகா டெக்ஸ்டைல் பார்க் குறித்து அவர்கள் தெரிவித்தார்கள். அதில் நம்முடைய இந்திய அரசு 7 இடங்களிலே அதை அமைப்பதாக அறிவித்தார்கள். நம்முடைய தமிழகத்திலிருந்து தருமபுரி மற்றும் விருதுநகரிலே அதை அமைக்கலாம் என்கின்ற பரிந்துரை மத்திய அரசிற்கு நாம் அனுப்பியிருக்கிறோம். இன்னும் மத்திய அரசிலிருந்து அது பதில் வரவில்லை. அந்த ஒன்றிய அரசும் அதை எங்கே அமைக்கலாம் என்கின்ற அந்த கருத்தை இன்னும் தெரிவிக்கவில்லை என்ற அந்த தகவலையும் நான் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய கழக ஆட்சி அமைந்த காலகட்டம் எவ்வாறாக அமைந்தது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழகம் சிக்கியிருந்த நிலையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது. ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொழில்துறையிலே எங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரையை கண்டிப்பாக இன்றைக்கு வழங்கினார்கள். அவர் வழங்கிய அந்த அறிவுரை என்றும் எனக்கு நினைவில் இருக்கிறது. முதலமைச்சர்கள் சொன்னார்கள், இந்த தொற்றினுடைய வீரியத்தை நீங்கள் அறிவீர்கள். நான் உங்களிடத்திலே சொல்வது, இந்த தொற்றிலே ஆக்சிஜன் தேவை என்ற காரணத்திற்காக ஒரு உயிர் கூட தமிழ்நாட்டிலே பலியாகக்கூடாது என்கின்ற அந்த ஒரு அறிவுரையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கி, நீங்கள் என்ன செய்வீர்களோ எது செய்வீர்களோ எல்லோருக்கும் எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாத வகையில் எல்லோருக்கும் நீங்கள் ஆக்சிஜன் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னதோடு மாத்திரமல்ல, இந்த அவைக்கு நான் சொல்ல வேண்டும், இரவில் 1 மணியாக இருந்தாலும் சரி 2 மணியாக இருந்தாலும் சரி அந்நேரமும் கூட அவர்கள் தொலைபேசியில் அழைத்து இன்னென்ன இடங்களுக்கெல்லாம் மாவட்டங்களுக்கெல்லாம் மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்று விட்டதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து எங்களுக்கு அவர் அந்த பணிகளை முடுக்கிவிட்ட காரணத்தினால்தான் தமிழகத்திலே அன்றைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு தொழில்துறையின் மூலமாக அந்த வழங்கக்கூடிய பணிகளை நாங்கள் செய்தோம். அது மாத்திரம் அல்ல, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நம்முடைய இந்திய பிரதமரிடத்தை தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி எடுத்து சொன்ன காரணத்தினால்தான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஆக்சிஜன் ஒதுக்கீடு 220 மெட்ரிக் டன்னிலிருந்து 650 மெட்ரிக் டன்னாக உயர்த்தி வழங்கப்பட்டது என்பதையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய விமானப்படை விமானங்கள், ரயில் போக்குவரத்து, சாலை மார்க்கங்கள் என்று வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டின் பல மாநிலங்களில் இருந்தும் ஆக்சிஜனை இங்கே கொண்டு வந்து அனைவருக்கும் வழங்கக்கூடிய அந்த பணியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய தொழில்துறை அன்றைக்கு மேற்கொண்டது. அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா தொற்று காலத்தில் எந்த தொழிற்சாலைகளும் அதனுடைய பாதிப்பில்லாமல் நடக்க வேண்டும் என்ற காரணத்தில் குறிப்பாக ஏற்றுமதி நிறுவனங்கள் எந்த விதமான பாதிப்பிற்கும் அவை உட்படுத்தப்படக்கூடாது. கட்டுமான நிறுவனங்கள் தங்களுடைய அந்த கட்டுமானங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். தொழில் நடவடிக்கைகள் எந்த விதமான ஒரு பாதிப்புக்கும் வரக்கூடாது என்பதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டார்கள். 9/9 நம்முடைய தொழில் அமைப்புகளையெல்லாம் கூட்டி அவர்களையெல்லாம் பேசி அவர்களுக்கு என்னென்ன விதமான விதத்திலே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதெல்லாம் அவர்கள் கேட்டு அவருடைய இன்னல்களையெல்லாம் களைவதற்கு அவர்கள் அளித்திருக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் வழிகாட்டி மையத்திலே அதற்கான ஒரு சேவை மையமும் இன்றைக்கு துவக்கப்பட்டு அவையெல்லாம் அவர்களுக்கு செய்து தரப்பட்டது. ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கான தொகுப்பு சலுகைகள் இந்தியாவிலே முதன்முறையாக 30% முதலீட்டு மானியத்தோடு ஆக்சிஜன் மற்றும் மருந்து உபகரணங்கள் செய்யக்கூடிய அந்த பணிகளுக்கும் அன்றைக்கு அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த துறைக்கு ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வையை உண்டாய் நிறுவனத்தினுடைய அந்த விழாவிலே கலந்து கொள்கிற போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கினார்கள். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தொழில் துறை எந்த இலக்கை நோக்கி செயல்படும் என்பதற்கு தென்கிழக்கு ஆசியாவிலேயே தொழில் முதலீடுகளுக்கு மிகவும் உகந்த ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை நீங்கள் உருவாக்கிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உயர்ந்த இலக்கை அவர்கள் எங்களுக்கு நிர்ணயித்தார்கள். அதை அடைவதற்கு 2030 காரணம், அவர் ஒரு விஷனரி லீடர், அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் என்று ஒரு விஷனரி லீடர் என்று நான் எதற்காக குறிப்பிடேன் என்று சொன்னால், அவர் இந்த காலத்திற்காக ஒரு திட்டமிடவில்லை, இன்னும் வரக்கூடிய 10 ஆண்டு காலத்திற்கு உங்களுடைய இலக்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திட்டமிடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் சொன்னார்கள், 2030 நம்முடைய தமிழகத்தை $1 trillion ஜிடிபி எக்கானமியாக, 1,00,000 கோடி ரூபாய் US இருக்கக்கூடிய அந்த எக்கானமியாக நம்முடைய தமிழ்நாட்டை நீங்கள் உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்துவதற்கு அடுத்த 5 ஆண்டுகளிலே 23,00,000 கோடிகளிலே நீங்கள் முதலீடுகளை நம் தமிழகம் ஈர்க்க வேண்டும். அதன் வாயிலாக 2030 46,00,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நாம் இங்கே உருவாக்க வேண்டும் என்ற இலக்குகளையும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள்.
அதனுடைய துவக்க காலத்திலே தான் முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரி என்கின்ற வகையில் இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் நம்முடைய சென்னை மாநகரத்தே மாண்புமிகு முதலமைச்சர்கள் அன்றைக்கு வந்து துவக்கி வைத்தார்கள். ஏறத்தாழ 35 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 17,141 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை அன்றைக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் மீட் மூலமாக நாம் பெற முடிந்தது. இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், கொரோனாவினால் நாடு முழுவதும் முடக்கமாக இருந்த நேரத்தில், தொழில் முடங்கியிருந்தது என்று கருதப்பட்ட நேரத்தில், தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 17,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை செய்யக்கூடிய முன்வந்திருக்கிறார்னு சொன்னால் அது நான் பெருமையோடு சொல்வேன். முத்துவேல் கருணாநிதி மு க ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லிலே இந்த நாட்டு மக்கள் தொழில் நிறுவனங்கள் வைத்திருந்த நம்பிக்கை தான் அந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டிலே இந்த அளவிற்கு ஆட்சி பொறுப்பேற்ற 4 மாதங்களிலே முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது என்பதை நான் இந்த அவையிலே மிகுந்த பெருமையோடு நான் சொல்வேன். அப்போதும் கூட பார்ப்பேன் என்று சொன்னால் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இப்படி தொழில் வருகிறது மகிழ்ச்சி, ஆனால் இந்த தொழில் ஒரே இடத்திலே குவியக்கூடிய தொழிலாக இருந்துவிடக்கூடாது. சென்னையை சுற்றி மாத்திரம் கார் தொழிற்சாலை வருகிறது அல்லது கோயம்புத்தூரிலே மாத்திரம் வருகிறது என்று அந்தந்த பகுதியிலே வராமல் இந்த மாநிலம் முழுமைக்கும் பரவலாக இந்த தொழிற்சாலையில் உருவாக்க வேண்டும், பரவலாக வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமச்சீராக வர வேண்டும் என்று. இந்த சமச்சீரை 10 வருடத்திற்கு முன்னாடி பேரவைத் தலைவரே நான் விட்டுவிட்டேன். இப்போது மீண்டும் இந்த டிபார்ட்மெண்ட்டிலே சமச்சீர் வந்து என்னோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எனவே இந்த 10 வருடத்தே இல்லாத ஒரு வளர்ச்சியை சமச்சீரான அளவிலே தமிழகத்திலே உருவாக்கிட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த 17,000 கோடி முதலீடுகளை உருவாக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலை அமைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் 4,250 கோடி முதலீட்டில் 21,630 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் 9 திட்டங்களுக்கு முதலமைச்சர்கள் அன்றைக்கு அடிக்கல் நாட்டினார்கள். 7,117 கோடி முதலீட்டில் 6,238 நபர்களுக்கு வேலை வாங்கும் 5 நிறுவனங்கள் தொழிற்பத்தினையும் முதல்வர் அவர்கள் அன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறார்கள். இங்கே பேசியவர் அனைவருமே ஒன்றை குறிப்பிட்டு சொன்னீர்கள், வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் என்பது. அந்த முதலீட்டாளருடைய மாநாட்டை முடித்துவிட்டு கீழே நான் முதலமைச்சரோடு கீழே இறங்கி அவர் வழியனுப்புவதற்காக வந்தேன். காரிலே ஏறுகிற போது என்னிடத்திலும் தொழில்துறையினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய திரு முருகானந்த மகேஷ் அவரிடத்திலும் அவர்கள் நின்றுவிட்டு ஒன்றை சொன்னார்கள், நீங்கள் முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள், நான் மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் ஒன்றை நினைவு வைத்து வைத்துக் கொள்ளுங்கள், முதலீடுகள் வருவதில் மாத்திரம் நம்முடைய வெற்றி இல்லை, இந்த முதலீடுகள் என்று இன்றைக்கு வரக்கூடியவர்கள் தொழிற்சாலைகளாக அவர்கள் எல்லா இடத்திலும் அந்த தொழிற்சாலைகள் இயங்க துவங்குவதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, அப்படி இயங்கக்கூடிய தொழிற்சாலைகளிலே நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதிலும் நீங்கள் அதை உறுதி செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை அவர்கள் எங்களுக்கு வழங்கினார்கள். எனவே தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல பரவலாக தமிழ்நாட்டிலே எல்லா இடங்களிலுமே இந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தொழிற்சாலைகளை அமைப்பதிலே தொழில்துறை மும்முரமாக இருக்கிறது. மிகுந்த தொழிலிலேயும் கல்வி அறிவிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள், குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலே இந்த தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் உரையிலேயே அவர்கள் அறிவிக்க செய்து இன்றைக்கு ஒரு தோல் பொருட்கள் தொழிற்சாலை, ஆயத்த ஆடைகள் தொழிற்சாலை என்பதெல்லாம் இன்றைக்கு விழுப்புரத்திலும் திருவண்ணாமலையிலும் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அதே போல் தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்த மட்டில் ஐடி படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க எல்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா டைடல் பாக்ஸ் என்று சென்னையிலே வந்து நாம் குவியக்கூடியிருக்கு. பெரிய தொழில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இன்றைக்கு சென்னையை நோக்கி வருகிறோம். சென்னையிலே வேலை பார்க்கக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் யாரெல்லாம் வருகிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, ராமநாதபுரத்துலேருந்து, இப்படி திருநெல்வேலியில் இருந்து பல இடங்களில் இருந்து வருகிறவர்கள் தான் சென்னையை நோக்கி வருகிறார்கள். ஆக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் தலைவர் கலைஞர்கள் எப்படி டைடல் பார்க்கை உருவாக்கினார்களோ அதே போல் மினி டைடல் பார்க், நியூ டைடல் பார்க்ஸ் என்கின்ற வகையிலே இன்றைக்கு தூத்துக்குடியிலே, வேலூரிலே, அதே போல் விழுப்புரத்தில் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையிலேயே விழுப்புரத்திலே அந்த ஒரு டைடல் பார்க்கை உருவாக்குவதன் மூலமாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் வேலைவாய்ப்பினை பெறக்கூடிய வகையில் திருப்பூரிலே உருவாக்கக்கூடியது இந்த Tier 2 and Tier 3 சிட்டிஸ் என்கின்ற 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களிலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நம்முடைய மாண்பும் முதலமைச்சர்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த முதலீடுகளை பற்றி இங்கே சொல்லுகிற போது பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஒரு கருத்தையும் இங்கே இந்த அவைக்கு விரிவாக சொல்ல வேண்டும் என்னுடைய கடமை. காரணம், ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலத்திலிருந்து அனைவருமே எங்கள் இடத்திலே நான் செல்கிற இடமெல்லாம் நீங்கள் தொழில் முதலீடுகளை பற்றி சொல்கிறீர்களே, கடந்த 10 ஆண்டுகளாக கடந்த ஆட்சி காலத்திலே 2 முறை தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு என்று நடத்தினார்களே, 2015லும் 2019லும் அந்த மாநாடுகள் நடந்தது, அதனுடைய நிலைமை என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். நான் சட்டப்பேரவையில் சொல்வதாக சொன்னேன்,
எனவே என்ன முதலீடுகள் அன்றைக்கு உறுதியளிக்கப்பட்டது, என்ன வந்திருக்கிறது என்பதை ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டாக நான் இந்த அவைக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்கிறது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். 2015 நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்த மட்டில் 98 திட்டங்கள், மொத்த திட்டங்கள், அப்போது அவர்கள் உறுதியளித்திருக்கக்கூடிய அந்த முதலீடு என்று சொல்லப்பட்டது 242,160 கோடி. அவர்கள் அப்போது செய்ததாக சொன்ன வேலை வாய்ப்புகள் 470,065 நபர்கள். இது அப்போ அந்த முதலீடு மாநாடு நடக்கும்போது வெளிப்படப்பட்ட அறிவிப்பு. ஆனால் இப்போது என்ன நிலை என்று கேட்டீர்கள் சொன்னால், இந்த சொன்ன திட்டங்களிலே 98 திட்டங்களிலே வணிக உற்பத்தியை துவக்கி இருக்கக்கூடிய திட்டங்கள் என்று பார்த்தால் 64 திட்டங்கள், அதாவது 65.3% தான் இன்றைக்கி கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அது வந்திருக்கு. இந்த 64 திட்டங்களிலும் எவ்வளோ முதலீடு வந்திருப்பார்னு பார்த்தால் 133,481 கோடி, 55% தான், அதாவது பாதி தான் அதில் வந்திருக்கு. இதுவரை அந்த உறுதியளிக்கப்பட்ட முதலீடுலையும் இன்றைக்கு வரை ஆக்சுவலாக எவ்வளவு அதில் பம்பின் பண்ணியிருக்காங்க, முதலீடு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா 65,486 கோடி, வெறும் 27%. ஆக 2015 நடந்திருந்த முதலீட்டு மாநாட்டில் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் இந்த 6 வருடத்தில் எவ்வளவு ஆக்சுவலாக அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கிறது என்று பார்த்தால் 27% தான் அங்கே உள்ளே வந்திருக்கிறது என்ற தகவலை நான் சொல்வேன். குறிப்பாக வேலை வாய்ப்பை பொறுத்த மட்டில் இந்த 64 திட்டங்களிலே கூட, இப்போது வந்திருக்க திட்டங்களிலே கூட, இப்போ 327,874 நபர்களுக்கு அது உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை வேலைவாய்ப்பு பெற்றிருக்கக்கூடியவர்கள் 180,000 பேர் தான் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள், 38% தான் அதில் வந்திருக்கிறது என்று எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதே போல் அடுத்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது, இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது மின்வாரியத்துறை மூலமாக 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அன்றைக்கு கையெழுத்திடப்பட்டன. இதில் 2 திட்டங்கள் மாத்திரம்தான் தங்களுடைய வணிக உற்பத்தியினை துவங்கி இருக்கிறார்கள். 2 திட்டங்கள் கட்டுமான பணியில் இருக்கிறது. இந்த 15 திட்டங்கள் கைவிடப்பட்ட திட்டங்களாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த அவைக்கு தெரிவிக்க கொடுக்கிறேன். இந்த 11 திட்டங்களில் மாத்திரம் 64,536 கோடி ரூபாய் அன்றைக்கு முதலீடுகளாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போது கைவிடப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். அதே போல் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 30,000 கோடிக்கு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு ரிஃபைனரி கொடுக்கறதா சொன்னாங்க, அல்கராஃபி குழுமத்தினுடைய ரிஃபைனரி வருவதாக சொன்னார். அந்த 30,000 திட்டமும் இப்போது பெரிய அளவில் முன்னேற்றம் காணவில்லை, வெறும் நிலம் மட்டுமே அங்கே கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே போல் 2019 உலக முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்த மட்டும் 304 திட்டங்களை சொன்னார்கள். உறுதி செய்யப்பட்ட முதலீடாக 3,501 கோடி இருக்கும் என்று சொன்னார்கள். வேலைவாய்ப்பு 10,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் இதில் எவ்வளோ பேர் வணிக உற்பத்தியை துவங்கியிருக்கிறார்கள் பார்த்தா 151 பேர் தான் வந்திருக்கிறார்கள். இந்த 150 திட்டங்களிலே உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலீடு என்பது 216,000 கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக்சுவலாக எவ்வளவு முதலீடு, சொன்ன முதலீடு 300,500 கோடி ரூபாய் என்று சொன்னார்கள். இப்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலீடு 80,612.5 கோடி, அதாவது 26% தான் அதில் முதலீடாக அதில் வந்திருக்கிறது. வேலைவாய்ப்பு சொன்ன நபர்கள் 494,248 நபர்கள். ஆனால் இதனால் வரை உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்பு வெறும் 269,419, 25%. எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பெரிய ஃபேன்ஃபேராக செய்யப்பட்டு சொல்லப்படக்கூடிய இத்தகைய முதலீடுகள் என்பதோ அல்லது வேலைவாய்ப்புகள் என்பதோ ஆக்சுவலாக இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ற ஒரு டேஞ்சிபிளாக அது இல்லை என்பதை நான் இந்த அவைக்கு சொல்ல வேண்டும். எனவே தான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் முதலீடுகளை ஈர்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த முதலீடுகள் தொழிற்சாலைகளாக உருவாகி உண்மையிலே வர வேண்டும், அங்கே வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் மேலும் பல விவரங்கள் இருக்கிறது, நேரத்தின் அருமைகளை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இருக்கக்கூடிய விவரங்களை உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். இவற்றையெல்லாம் நான் முழுமையாக படித்ததாக நீங்கள் அவை குறிப்பிலே பதிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தொழில்துறையை பற்றி நான் ஏற்கனவே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழிலை சொன்னேன். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சன்ரைஸ் செக்டர்ஸ், மிக புதிய தொழில்கள் நம்முடைய நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக மின்னணு வன்பொருள் உற்பத்தி, எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர்ஸ், அதே போல் பசுமை எரிசக்தி, க்ரீன் எனர்ஜி, ஃபின்டெக், நிதிநுட்பம், டேட்டா சென்டர்ஸ், தகவல் தரவு மையங்கள், இ மொபிலிட்டி, மின் வாகனங்கள் என்று இவையெல்லாம் இப்போது ஒரு புதிய வாசல்களை நமக்கு திறந்து வைத்துக்கிறது. புதிய தொழில்கள் இப்போது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மின்னணு வன்பொருள் உற்பத்தியை பொறுத்த மட்டும் பார்த்தால் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய குறிப்பிடத்தக்க மாநிலமாக முதலீட்டு ஈர்த்திருக்கிறது. கிருஷ்ணகிரி அதற்கான ஒரு பெரிய மையமாக உருவாக்கி வந்திருக்கிறது. செமிகண்டக்டர்ஸை பொறுத்த மட்டில் உலகத்திலே சில நாடுகள் தான் இப்போது செமிகண்டக்டர்ஸ் தயாரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே உற்பத்தி செய்யக்கூடிய இருக்கிறார்கள். அதனுடைய உற்பத்தியினுடைய தேவை உலகளவிலே அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தால் நம்முடைய தமிழகத்திற்கும் அந்த முதலீடுகளை அதிக அளவில் ஈர்ப்பதற்கு நாம் இப்போது அதில் ஆர்வம் காட்டுகிறோம். பசுமை எரிசக்தியை பொறுத்த மட்டில் நம்முடைய தமிழ்நாட்டில்
விக்ரம் சோலா, ஃபர்ஸ்ட் சோலா, சன் எடிசன் போன்ற நிறுவனங்கள் இப்போது அதில் உற்பத்தியில் ஆர்வம் காட்டி அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். வின் எனர்ஜியிலே வேஸ்டாஸ், நார்ஜ் போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே முதல் இன்றைக்கு முதலீடு செய்திருக்கிறார்கள். நிதி நுட்பத்திலே சென்னையிலே 110 ஏக்கர் பரப்பளவிலே ஒரு புதிய ஃபின்டெக் சிட்டி இன்றைக்கு அமைப்பதற்கான ஒரு அறிவிப்பை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் வந்திருக்கிறார்கள். அதிலே கூட இன்றைக்கு அவர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் பேசி அதிலே கார்பன் கிரெடிட் கிடைக்கக்கூடிய அளவில் அது எப்படி செய்ய முடியும் என்பதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டவர்களோடு பேசியிருக்கிறார் என்கிற செய்தியையும் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல் இ மொபிலிட்டி மின் வாகனங்கள் அடுத்த காலத்தில் பார்ப்பேன்னு சொன்னால் பெட்ரோல் டீசல் வாகனங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு இனிமேல் இ மொபிலிட்டி என்கின்ற நம்முடைய மின் வாகனங்கள் வரக்கூடிய உற்பத்தி மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதில் தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான முதல் மாநிலமாக இந்தியாவில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் இருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்திருக்கிறார். ஓலா, ஆம்பியர், ஃபோர், டிவிஎஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உண்டா என்று பல நிறுவனங்கள் வந்திருக்கிறார்கள். ஸ்ரீவாரு கூட அன்றைக்கு நம்முடைய இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவில் அவர்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அதற்கான சார்ஜிங் ஸ்டேஷன் பேட்டரி தயாரிக்கக்கூடிய அந்த இதிலையும் கிரீன் டெக், அதே போல் லூகாஸ் டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த தொழில்துறையின் மிக முக்கியமான முதுகெலும்பாக இருப்பது சிப்காட் நிறுவனம். கலைஞரவர்களாலே அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். 70களிலே 50 ஆண்டுகளை அந்த நிறுவனம் இப்போது பொன்விழா காணக்கூடிய நிறுவனமாக இருக்கிறது. 15 மாவட்டங்களிலே இன்றைக்கு 24 தொழில் பூங்காக்களாக உருவாகி இருக்கிறது. இப்போது 8 தொழில் பூங்காக்கள் 5000 ஏக்கர் பரப்பளவிலே உருவாக்கப்பட்டு வருகிறது. வருங்காலங்களிலே ஒரு 18 புதிய தொழில் பூங்காக்களை உருவாக்குவதற்கு திட்டம் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியிலே அப்படிப்பட்ட ஒரு பூங்காவினை உருவாக்கக்கூடிய திட்டம், திட்டக்குடியிலே ஒரு திட்டம் என்று சிப்காட்டுக்கான திட்டங்களை எதிர்காலத்தில் செய்வதற்கு இந்த துறை தன்னுடைய பரிசீலனை வைத்திருக்கிறது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் இதனுடைய மிக முக்கியமான இன்னொரு இது டான்சம். அது அரியலூரில் ஒரு புதிய ஆலை நிறுவப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆலையினுடைய ஆண்டறிக்கு நீண்ட பல காலங்களுக்கு பிறகு இப்போதுதான் அது லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. புதிய ஆலை தன்னுடைய உற்பத்தியை துவக்கி 98% இன்றைக்கு தன்னுடைய உற்பத்தி திறனை அது எட்டி இருக்கிறது. இந்த ஆண்டறிக்கையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்முடைய இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இதுவரை கொடுக்கல. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனங்களுடைய ஆண்டறிக்கையிலெல்லாம் சட்டமன்றத்திலே முழு அளவில் இன்றைக்கு முழுமையாக மின்னணு மூலமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் அந்த நேரத்தில் பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிமெண்ட்டில் இந்த முறை வலிமை என்கின்ற பெயரில் ஒரு புதிய சிமெண்ட் அறிமுகப்படுத்தப்படும். உப்பு நிறுவனம், தமிழ்நாடு உப்பு நிறுவனம் நெய்தல் என்கின்ற பெயரிலே ஒரு புப்பினை வெளிச்சந்தையிலே அறிமுகப்படுத்த இருக்கிறது. டெக் நிறுவனம் கோரஸ் ப்ளஸ் என்கின்ற வகையிலே கொரோனா கால நிவாரணங்களை வழங்கியிருக்கிறது. சர்க்கரை கடுமையான நிதி சூழ்நிலையில் கூட கூட்டுறவு இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரைக்கு 2020-21 பருவத்திற்கு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்குவதற்கு 182.14 கோடி ரூபாயை வழிவகை கடனை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் என்பதை நான் நேரத்தில் தெரிவிக்க வேண்டும். சிறப்பு ஊக்கத் தொகையாக டன் ஒன்றுக்கு 150 ரூபாய் வழங்கிட 138.30 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மிக முக்கியமாக வருவாய் அதிகரிக்கக்கூடிய அளவில் அதே நம்பளவு கரும்பு கிரய தொகையை உரிய நேரத்தில் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் இந்த முறை 2 எத்தனால் ஆலைகளை அமைப்பதற்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த துறையிலே ஒற்றைச்சாளர முறை என்பது மிக முக்கியமான ஒரு முறை. நம்மிடத்தை வரக்கூடிய முதலீடுகள் நம்முடைய மாநிலத்தை ஈர்க்கக்கூடிய முதலீடுகளுக்கு அடிப்படையாக இருப்பது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இங்கே வரக்கூடியவர்கள் தாங்கள் எளிதாக வணிகம் புரியக்கூடிய ஒரு நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு அடிப்படையாக ஒற்றைச்சாளர் என்பது சிங்கிள் விண்டோ சிஸ்டத்திலே இந்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் 2.0 என்கின்ற வகையிலே ஏற்கனவே இருந்த துறைகளிலே 24 துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு 100 புதிய சேவைகளை அவர்கள் இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறார்கள். வரக்கூடிய ஆண்டிலே மேலும் ஒரு 100 புதிய சேவைகளிலே வர இருக்கிறது. கிளஸ்டர் டெவலப்மெண்ட் என்று நம்முடைய ஒன்றிய அரசினுடைய நிதித்துறையின் கீழ் சிட்பி வங்கியினுடைய தொகுப்பு நீர் மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தொழில் பகுதிகளை மேம்படுத்த ஏறத்தால் 524 கோடி ரூபாய் ஒப்புதல் கிடமனுடைய மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தொகுதி நிதியை பெறுவதிலே இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் என்பதை நான் நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். தொழில் பூங்காக்களிலே கட்டமைப்பு வேண்டும் என்று பலரும் கேட்டிருக்கிறீர்கள். பல இடங்களுக்கான அந்த கட்டமைப்புகளை, உள்கட்டமைப்புகளை, அதே போல் புத்தாக்க மையங்கள், பொதுவான வசதிகளை செய்வதற்கு 500 கோடி ரூபாய் தலைவிலே தொழில் மேம்பாட்டு நிதி ஒன்றை உருவாக்கிடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் கொண்டு நம்முடைய மாநிலத்தினுடைய தொழில்துறையை மிகுந்த சிறப்பான வகையில் வரக்கூடிய காலங்களிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக, முதல் மாநிலமாக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே இந்த தொழில்துறை தன்னை செயல்படுத்தும் என்கின்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு வழங்கிட விரும்புகிறேன்.
தமிழ் ஆட்சி மொழி மற்றும் பண்பாட்டுத்துறை, அடலேறு மொழி தமிழே இன்ப கடலேறு மழைத்தமிழே சோலை மடலேறு சுவைத்தமிழே நீ என் உடலேறி உயிலேறி வாழ்விக்கிறாய் என்று முத்தமிழறிஞர் கலைஞருடைய வரிக்கேற்ப இந்த தமிழ் துறை தமிழ் வளர்ச்சிக்கென்று மிக சிறப்பான வகையிலே செயலாற்றி வருகிறது. அவரே வகித்த துறை, அந்த துறையின் பொறுப்பிலே மீண்டும் என்னை இங்கே அமர்த்தி இந்த துறையிலே பணியாற்றுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த துறையிலே தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் வளர்ச்சித்துறை, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம், உலகத்தமிழ்ச் சங்கம், செந்தமிழ் தொற்பிறப்பியல் அகரமதி திட்ட இயக்கம் என்று பல்வேறு அமைப்புகள் இதிலே சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆக நம்முடைய தமிழ் மொழி என்பது என்னுடைய சிறப்பை நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். தமிழ் மொழி உலக வழக்கில் இருக்கக்கூடிய தொன்மையான மொழிகளில் ஒன்று என்று மொழியியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். பழமையும் தொடர்ச்சியும் வழக்கம் உள்ள செம்மொழியாக தமிழ் மொழி திகழ்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த தமிழர்களும் தமிழ் என்கின்ற கண்ணுக்கு தெரியாத இலைகளால் இணைந்திருக்கிறார்கள். உயிருக்கு இணையான மொழியை தமிழர்கள் நேசிப்பதை உலகமே அதிசயித்து பார்க்கிறது. தமிழை குறித்து சிந்திக்கும் போது அதன் சிறப்புகளும் அணிவகுத்து வருகின்றன. தமிழ் என்கின்ற சொல்லே இனிமையானது. தமிழுக்கு இனிமை என்கின்ற பொருளும் இருக்கிறது என்ற காரணத்தினால் தமிழ் தலிய சாயலவர் என்று சீவக சிந்தாமணி குறிப்பிடுகிறது. பல்லினமும் இடையினமும் மெல்லினமும் தமிழ் என்கின்ற சொல்லில் தலைதட்டி நிற்கின்றன. தமிழின் சிறப்பு இழகரம். தமிழை அமிழ்துக்கு இணையாக புரட்சி கவிஞர் குறிப்பிடுகிறார். அமிழ்தலும் இழகரம் உண்டு, அழகிலும் இழகரம் உண்டு, இழகரமும் ரகரமும் நகரமும் தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள். எண்ணற்ற மொழிகளை கற்ற மகாகவி பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று குறிப்பிட்டார். மணிமேகலையும் கம்பராமாயணமும் திருவாய்மொழியும் தமிழின் இனிமையை சிலாகித்து பேசுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்ச் செல்வன் தமிழரசி என்று தமிழின் பெயரில் பலருக்கு இயற்பெயர்கள் உள்ளன. அவர்கள் தமிழை நேசிக்கும் போது அந்த இயற்பெயர்களே காரணப்பெயர்களாகவும் மாறுகிறது. தமிழ் என்கின்ற சொல் எவ்வாறு உருவானது என்பதே ஆய்வுக்குட்பட்ட ஒன்றாக இன்று நாள் வரை இருக்கிறது. தமிழ் என்பது திராவிடம் என்பதன் மருவிய வடிவம் என்று கால்வெல் குறிப்பிட்டார். ஆனால் அறிஞர் மு வரதராசனார் தமிழை மற்ற முறையினர் சரியாக உச்சரிக்க முடியாமல் அதை பிறழ்வாக கூறியதன் தொடர்ச்சியாகத்தான் திராவிடம் என்கின்றது ஆனது என்றார். தம் பிளஸ் இல் என்று தனக்கு இணையில்லை என்று வழங்கப்பட்ட சொல்தான் தமிழானது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அசோகர் காலத்து பாலைத்துண்டு பாறை சாசனங்களிலேயே நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் தமிழ்நாடு என்கின்ற பகுதி அசோகனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக எப்போதும் இருந்ததில்லை, எப்போதும் தமிழ்நாடு மேலே இருந்து வந்த ஆதிக்கத்தை ஒரு காலத்திலும் ஒத்துக்கொண்டதில்லை என்பதற்கு இன்று நேற்றல்ல அசோகன் காலத்து பாறை சாசனன் காலத்திலிருந்து தமிழ்ச் சான்றுகள் இருக்கிறது என்பதை நான் இந்த மன்றத்திற்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போல தமிழ் செம்மொழி மட்டுமல்ல, இன்றும் வழக்கிலே இருக்கக்கூடிய ஒரு பயன்பாட்டு மொழி. அதை காட்சிக்கூடத்தில் வைத்து அழகு பார்க்க முடியும், கைகளிலே ஏந்தி பலனடைய முடியும். எண்ணற்ற மாற்றங்களை தன்னுள்ளே அகவைப்படுத்தி விருந்து கொண்டே செல்கிறது. கடல் ஆழமாகவும் விரிவாகவும் இருப்பதற்கு காரணம் அது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் தன் கைகளை விரித்து தயாராகவும் இருக்கிற காரணத்தினால். தமிழ் ஆழியைப் போல பல மொழிகளின் தாக்கத்தை தன் சொற்களால் உள்வாங்கி வளர்ந்து கொண்டே செல்கிறது. அதனால்தான் அதன் குறிஞ்சியின் அழகை பற்றி படித்து மலைச்சாரலில் மலைத்தூரலில் நினைந்த சுவத்தையும் நம்மால் பெற முடிகிறது. தகவல் தொழில்நுட்பத்தை குறித்த கலை சொற்களையும் இந்த தமிழ் மொழியில் நம்மால் உள்வாங்க முடிகிறது. இலக்கியம், அறிவியல், சரித்திரம், மானுடவியல் என்று எல்லா துறைகளிலும் புதிய பொருட்களை உருவாக்கி கொண்டே தமிழ் ஆழ்கடலாய் விரிந்து கொண்டே செல்வதால் தான் தமிழர்களில் இன்பத் துணிகளை செலுத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அதை செம்மொழி தமிழாக அது இருக்கிறது. அந்த செம்மொழி தமிழ் என்ற பெருமையை பெற்றுத்தந்த பெருமையும் நம்முடைய முதலமைச்சராக ஆருயிர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தான் உண்டு. செம்மொழிக்கு அவர் சிரித்த அந்த சிறப்பு தான் அவர் கோவையிலே நடத்திய அந்த செம்மொழி மாநாடு என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மைசூரிலே இந்திய மொழிகளுக்கான நடுவன் நிறுவனத்தில் இருந்த ஒரு பிரிவை இங்கே கொண்டு வந்து அதை ஒரு தன்னாட்சி நிறுவனமாக இங்கே உருவாக்கி பெருமை கலைஞருக்கு உண்டு. அந்த தன்னாட்சி அமைப்புக்கும் ஒரு பெரிய கேடுபாடு வரக்கூடிய நிலையில் எப்பாடுபட்டாவது நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை தன்னாட்சி நிறுவனமாக தொடர்ந்து சென்னையிலே வைப்போம் என்ற உரிமை குரலை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். நேற்றைய தினம் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் கூட, ஆட்சிமன்ற கூட்டத்தில் கூட, நம்முடைய முதலமைச்சர்கள் செம்மொழி நிறுவனம் நீண்ட பல அருமையான திட்டங்களை எடுத்துச் செல்வதற்கு, ஆய்வுப் பணிகளை செய்வதற்கு அவர்கள் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல பல ஆண்டுகளாக, பத்தாண்டு காலமாக வழங்கப்படாத கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதுகளுக்கான விருதாளர்கள் பட்டியலும் தேர்வு செய்யப்பட்டு நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்களாலே வழங்கப்பட இருக்கிறது. அதே போல அங்கே நம்முடைய பெரும்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திலும் மாண்பும் முதலமைச்சர்கள் விரைவிலே அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள். திருக்குறளை பொறுத்த மட்டும் எப்போதும் கழக அரசு திருக்குறளுக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய அரசு. உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய இந்த நூல் தேசிய நூலாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள்
தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். அதே போல நம்முடைய தமிழ் மொழி இந்திய அரசினுடைய அலுவல் மொழிகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதையும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஒன்றிய அலுவலகங்களில் இணை மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்பதையும், அதற்காக அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 341 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் ஆளுநர் உரையிலேயே நாம் குறிப்பிட்டிருப்பது என்பது நம்முடைய தமிழ் மொழியின் மேல், வளர்ச்சியின் மேல் நம்முடைய கழக அரசு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்புக்கு காரணமாக இருக்கிறது. நிறைவாக தமிழ் வளர்ச்சித்துறை வரசால் பெரிதும் போற்றப்படக்கூடிய தரையாக இருக்கிறது. இத்துறை கலை சொற்களை உருவாக்கியும் சொற்பரப்பு அகராதிகளை வடிவமைத்தும் தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்தும் பைந்தமிழ் நூற்களில் ஆய்வுகளை முடுக்கிவிட்டு தமிழர்களை போற்றியும் எழுத்தாளருக்கு விருதுகள் அளித்தும் உலகத்தமிழம் வாய்ந்த இலக்கிய இலக்கியங்கள் மற்ற மொழியில் பெயர்த்தும் ஆட்சி மொழியை செவனையை நடைமுறைப்படுத்தியும் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் எதிர்காலத்திற்கு எடுத்துச் செல்லும் முயற்சியை அயராமல் ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த துறை இயந்திர வாழ்வில் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் மனித மனங்களை சீர்மிகு இலக்கியங்கள் பக்கம் அழைத்துச் சென்று இழைப்பார வைத்தவர்களுக்குள் தமிழ்நாட்டின் விழுமியங்களான திகழும் விருந்தோம்பல், வீரம், கண்ணோட்டம், சான்றாண்மை இணைத்த ஒரு கண்ணில் வீரத்தில் மறு கண்ணில் ஈரத்தோடும் திகழ வைத்து உன்னதமான தமிழ் சமுதாயத்தை உலகத்துக்கு படைத்து காட்டும் தன்னுடைய முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபடும் என்பதை நான் இந்த நேரத்தில் இந்த அவைக்கு எடுத்துச் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இந்த அவையிலே வெட்டு தீர்மானங்கள் கொடுத்திருக்கிறார்கள். தொழில்துறையை பொறுத்தமட்டில் ஏறத்தாழ 85 வெட்டு தீர்மானங்கள் வந்திருக்கிறது. தமிழ் வளர்ச்சி துறையிலே 56 வெட்டு தீர்மானங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கக்கூடிய உறுப்பினர் ஒவ்வொருவர் கொடுத்திருக்கக்கூடிய வெட்டு தீர்மானங்களையும் நான் முழுமையாக நான் படித்திருக்கிறேன். அதில் கொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்கள் கோரிக்கையிலே உள்வாங்கியிருக்கிறோம். அவற்றையெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அறிவிப்புகளை பொறுத்தமட்டில் தலைப்புச் செய்தியாக மட்டும் ஒரு 4 மட்டும் நான் சொல்லிவிட்டு நேரத்தை நிரம்பிக்கிறது விடைபெறுகிறேன். விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் சிப்காட் பூங்கா தொழிற்பூங்காவில் 250 ஏக்கர் பரப்பில் 400 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு வசதியின் ஒருங்கிணைந்த ஆடை பூங்கா உருவாக்கப்படும். 15,000 பேர்களுக்கு வேலை கொடுக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூரகிரி சிப்காட் தொழிற்பூங்காவில் 300 கோடி மதிப்பீட்டில் இந்தியாவிலேயே முதன்மையான வருங்கால நகர்திறன் பூங்கா ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க் உருவாக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 250 கோடி மதிப்பீட்டில் புதிய சிப்காட் தொழிற்சாலை உருவாக்கப்படும். சிப்காட் தொழிற்பூங்காக்களில் உள்ள நீர்நிலைகளை 100 கோடி செலவில் மேம்படுத்தப்படும். கரூர் மாவட்டத்தில் ஜவுளி பூங்கா ஒன்று 200 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்படும். உப்பள தொழிலாளர் குடும்பங்களில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மழைக்கால நிவாரணமாக ஆண்டொன்றுக்கு 5,000 வழங்கப்படும். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலையில் 170 கோடி திட்ட மதிப்பீடு 2 எத்தனால் ஆலைகளிலே அமைக்கப்படும். தமிழ் வளர்ச்சியை பொறுத்தமட்டில் தீராக்காத திருக்குறள் என்ற பெயரில் 2 கோடி நிசிலில் பல்கலை நிகழ்ச்சி நடத்தப்படும். அயல்நாடு மற்றும் வெளி மாநிலங்கள் வாழும் தமிழருக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரை கழகம் உருவாக்கப்படும். திருக்குறள் முற்றோது மாணவர்களின் எண்ணிக்கையை தெரிஞ்சு பரிசு தொகையின் 10,000 to 25,000 உயர்த்தப்படும். தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பனார் முனைவர் தோ பரமசிவன் முதுபுலவர் இளங்குமரனால் முருகிய சபாவதர் அதே போல நம்முடைய சங்கரவல்லி நாயகம் ஆகிய தமிழறிஞர்களுடைய நூல்கள் நாட்டுடைமையை ஆக்கப்படும். புகழ்பெற்ற தலைவர்கள் தமிழறிஞர்கள் ஒளி ஒளிப்பொழிவுகள் ஆவணமாக்கப்படும். தமிழறிஞர் எழுத்தாளர்களின் நினைவிடங்களில் அவர்தம் பிறந்தநாளன்று இலக்கிய கூட்டங்கள் நடத்தி உதவிப்படும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, இந்த மானிய கோரிக்கைகளை மாண்மன்றத்தில் தாக்கல் செய்வது எனக்கு எல்லா வகையிலும் இருந்து உடனிருந்து வழிகாட்டி பணியாற்றிய எங்களுக்கு உதவி செய்திட்ட மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர்கள், நீதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர்கள், முதலமைச்சருடைய செயலாளர்கள், தொழில்துறையினுடைய செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ்வர் உள்ளிட்ட தொழில்துறையினுடைய அதிகாரிகள், தமிழ் ஆட்சி மொழித்துறை செயலாளர் திரு மகேசன் காசிராஜன் ஐஏஎஸ்வர் உள்ளிட்ட தமிழ் ஆட்சி மொழித்துறை அதிகாரி அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மாண்பு உறுப்பினர்கள் தாங்கள் அளித்திருக்கக்கூடிய வெற்றி தீர்மானங்களை எல்லாம் விளக்கிக் கொண்டு இந்த மானிய கோரிக்கைகள் இரண்டையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு என் உரையை மீண்டும் முதலமைச்சருக்கு வணக்கத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.